ஸ்போர்ட்ஸ் தான் வந்து நமக்குள்ள இருக்கிற இந்த சொசைட்டியில் பிரிஞ்சு கிடக்கிற ஜாதிய பாகுபாடெல்லாம் உடைக்குது, வந்து ஒன்றா சேர்க்குது, இந்த திறமையை முன்னாடி கொண்டு வருது. எல்லாமே கனெக்ட் பண்ணக்கூடியதாக வெறும் புஸ்தக அறிவு படித்தா மட்டும்தான் அறிவு நாலேஜ் அப்படின்னு இல்லை. அதை பெற்றவங்களும் உணரணும், ஸ்கூலர்னு உணரணும், அதை நம்மளுடைய எஜுகேஷனில் கொண்டு வரணுங்கிறதையும் நான் அதை ஐயா நான் உங்களுக்கு பெரிய ஃபேன். நீங்கள் உங்களுடைய அருமையான நீங்கள் பேசுகிற விதமும் சரி, நீங்கள் நிதானமாக பதட்டப்படாமல் தெளிவாக நீங்கள் பேசுகிறது வந்து ஓகே, நம்ம சேஃபான இடத்துல இருக்கும் ஒரு ஃபீலை கொடுக்குது. ரொம்ப நன்றி. எங்கள் நிறைய இடத்துல இன்னும் பள்ளிக்கூடங்களில் பாகுபாடு இருக்குன்னு சொல்கிறாங்க, விளையாட்டில் சேர்க்கறதுல கூட அதுவும் இல்லாமல் இருக்கணும். அதுக்கும் நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்கன்னு கேட்டுக்கிறேன். முதல்ல ஆதவ் அர்ஜுனா அவர் பேசின அந்த கோரிக்கையை அவங்களாம் சேர்ந்து நானும் மாணவர்கள் நிதியமைச்சர்கள்ட்ட நானும் வைக்கிறேன், அது மாணவர் உதவி வைக்கிறேன். ரொம்ப அற்புதமான கோரிக்கை, கேட்கும்போது மனசு பார்த்துச்சு. சூசைக்கு நேரம் நானும் சில பேரை சந்திச்சிருந்தேன், சில பேர் போய் பிளாட்ஃபார்ம் படுத்து வந்துச்சுன்னா காண்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்போர்ட்ஸும் கம்யூனிகேட் பண்ணணுங்கிறது என்னுடைய கோரிக்கையும் கூட. ஏன்னா விளையாட்டுங்கிற ஒன்று தான், ஸ்போர்ட்ஸ் தான் வந்து நமக்குள்ள இருக்கிற இந்த சொசைட்டியில் பிரிஞ்சு கிடக்கிற ஜாதிய பாகுபாடெல்லாம் உடைக்குது, நம்ம வந்து ஒன்றா சேர்க்குது, இந்த திறமையை முன்னாடி கொண்டு வருது. வெறும் புஸ்தக படிப்பு மட்டும் அறிவில்லை, விளையாட்டு வந்து இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும் ரொம்ப குண்டமாக இருந்தேன், யாரும் கேம் சேர்த்துக்க மாட்டேன், அப்படியே இல்லை, நான் தான் ஃபஸ்ட் டைம் சேர்த்துக்கேன். பட் ஆனால் ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சப்கான்ஷியஸ் மைண்ட் திங்க் பண்ணுற விதம் இருக்குது, அது ரொம்ப அழகாக இருக்கும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம உடம்பை நம்மளை நமக்கு யாருன்னு அறிமுகப்படுத்துது. வெறும் விளையாடுற விளையாட்டு போட்டியை மட்டும் பார்க்கணுமா, அது அறிவு வளர்க்குற திறனாகவும் பார்க்கணுமான்னு ஒன்று இருக்குது. விளையாட்டின் மூலமாக நிறைய அறிவு வளருது, அந்த அறிவு விளையாட்டுக்கு மட்டும் பயன்படுத்துவதா, அது வாழ்க்கைக்கு பயன்படுத்துவதான் இருக்குது. விளையாட்டு நம்மளை மோட்டிவேட் பண்ணுது, எதுக்கு இருக்கிற மனசில் கணக்கு போட்டு வைக்குது, அந்த உங்களோட பார்டர் என்னன்னு உங்களுக்கு சொல்லுது, உங்களுக்கான நேரத்தை இருக்குது, இதுக்குள்ளே இந்த நேரத்துக்குள்ளே இந்த வேலையை செஞ்சணும், கடைசியில் இவ்வளோதான் நேரம் இருக்குது, இத்தனை நொடிகள் மட்டும்தான் இருக்குது. ஒரு நொடியோட அருமை என்ன, அது எப்படி செலவு பண்ணணும், அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணணும், உங்கள் மூளையை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செயல்பட வைக்கிற விளையாட்டு தான். விளையாட்டை வெறும் காம்படிஷனாக மட்டும் பார்க்கணுமா, ஏன்னா இங்கே படிச்சுட்டே இருக்கு எல்லாமே காம்படிஷன் வேர்ட்ஸ் மாதிரியே இருக்குது. வெறும் காம்படிஷன் மட்டும் இல்லை விளையாட்டுங்கிறது, அது நம்மளை சிந்திக்க வைக்கிறது, அடுத்த கட்டத்தில் நகர்த்தி எடுத்துகிட்டு போகுது. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது அந்த விஷயத்தை அதுக்கு மட்டும் பயன்படுத்துவதா, அந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்துவதா, அதுக்குள்ளே எல்லாமே கலந்து இருக்கு. எப்படி இந்த உலகம் அணுக்களானது, அணுதான் எல்லாமே இருக்கும் போல, எல்லாத்துக்குள்ளேயும் அணுதான் இருக்கிறது போல, நம்ம எல்லாத்துக்குள்ளே இருக்கிறது ஒரு பாடம் தான், ஒரு வாழ்க்கை தான், அது ஒன்று தான். அது எல்லாமே கனெக்ட் பண்ணக்கூடியதாக வெறும் புஸ்தக அறிவு படித்தா மட்டும்தான் அறிவு நாலேஜ் அப்படின்னு இல்லை. அதை பெற்றவங்களும் உணரணும், ஸ்கூலருக்கும் உணரணும், அதை நம்மளுடைய எஜுகேஷனில் கொண்டு வரணுங்கிறதையும் நான் அதை ஐயா முதல்ல உங்களுக்கு வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து அவர் பேசுகிறேன் மயங்கிட்ட மாண்பு நிதியமைச்சர்களுக்கு மிகப்பெரிய வணக்கம். ஐயா நான் உங்களுக்கு பெரிய ஃபேன், நீங்கள் உங்களுடைய அருமையான நீங்கள் பேசுகிற விதமும் சரி, நீங்கள் நிதானமாக பதட்டப்படாமல் தெளிவாக நீங்கள் பேசுகிறது வந்து ஓகே, நம்ம சேஃபான இடத்துல இருக்கும் ஒரு ஃபீலை கொடுக்குது. ரொம்ப நன்றி. மற்றபடி மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. நான் வந்து சன் டிவியில் வந்து நம்ம ஊர் ஹீரோன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன், இது மட்டும் இங்கே பதிவு பண்ணால் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். அப்போது ஒருத்தர் வந்து அவர் கையில் எதுவும் பூச்சி கடிச்சு மொத்த கையும் அழுகிடுச்சு, அப்புறம் அவருக்கு சதையை எடுத்தால் வச்சு அதை சரி பண்ண ஒரு க்ளவுஸ் போட்டு தான் வந்தார். அவர் என்ன பண்ணார்னா, வீட்டில் இருந்த ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்குது, எல்லோரும் கேள்வி கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சென்னைக்கு வந்து, அப்புறம் வந்து அவர் நம்மளுடைய தமிழ்நாட்டோட அழிஞ்சு போன ஒரு 108 விளையாட்டுகளை வந்து மீட்டு எடுத்தார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த சமயத்தில் எப்படி உங்களை மீட்டு வரணும், எப்படி முடிஞ்சது, எப்படி தோணுச்சு, ஏன்னா நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சேன், ஏதோ தப்பு பண்ணேன், அதில் எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சது இல்லை, அதனால் நடந்தது அப்படின்னா பரவாயில்ல, சும்மா இருந்த ஒரு ஆள் ஒரு பூச்சி கடிச்சது அந்த கை அழிஞ்சுன்னு சொல்லும்போது அது வந்து எப்படி மீட்டு வந்தது, ரொம்ப டிப்ரெஷனாக இல்லையா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் ஒரு பதில் தான் சொன்னார், சின்ன வயசுலேருந்து இந்த மரத்தமலையில் குதித்து விளையாடுற பழக்கம் இருந்தது, அந்த விளையாட்டோட புத்தியான்னு தெரியல, அந்த சிந்தனையான்னு தெரியல, அது என்னை மீண்டும் எழ வச்சுது, அதனால தான் திரும்பி வந்தேன் அப்படின்னாரு. ஒரு விளையாட்டு ஒருத்தர் இந்த அளவுக்கு சிந்திக்க வைக்கமாங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் நானும் இதை புரிய ஆரம்பித்தேன். என் குழந்தைகள் கற்றுக்கும் போதும் விளையாட்டு வெறும் அந்த கிரவுண்டுக்குள்ளே மட்டும் இல்லை, அதை தாண்டியும் இருக்குது, அதை பற்றி சிந்திக்கிறது. ஸோ விளையாட்டை வெறும் விளையாட்டாக மட்டும் பார்க்காம அதுக்குள்ளே இருக்க நுணுக்கங்களையும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் நிறைய இடத்துல இன்னும் பள்ளிக்கூடங்களில் பாகுபாடு இருக்குன்னு சொல்கிறாங்க, விளையாட்டில் சேர்க்கறதுல கூட அதுவும் இல்லாமல் இருக்கணும், அதுக்கும் நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்கன்னு கேட்டுக்கிறேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட், ஜாலியாக விளையாடுங்க, போட்டி தான் இது, ஆனால் ரொம்ப ரசித்து சந்தோஷமாக ஜாலியாக விளையாடுங்க.
ஜாலியாக சந்தோஷமாக காட்டுங்க. எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த